முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வழக்கு தொடர்பான அரசின் விளக்கத்தை ஏற்று வழக்கு விசாரணையை செப்டம்பர் 19 ஒத்திவைத்திருக்கிறது. தலைமை நீதிபதி அமர்வு இறுதி அறிக்கை தாக்கல் செய்வதற்கான தடையும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைகிறார், அவரோடு பேசலாம். மதன், இப்போ இந்த வழக்கில் அரசினுடைய விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, வழக்கின் பின்னணி என்ன? கடந்த அதிமுக ஆட்சியின் போது சென்னை, கோவை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு டெண்டர் வழங்கியதில் நடந்த முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் வேலுமணி உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த எஸ்பி வேலுமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை தலைமை நீதிபதி அமர்வு விசாரித்து வந்தது. அப்போது இந்த வழக்கில் தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் ஒரு குற்றவியல் சட்டப்பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுக்களில் தனி நீதிபதி மட்டுமே விசாரிக்க வேண்டும் எனவும் இந்த வழக்கை தலைமை நீதிபதி கொண்ட அமர்வு விசாரிக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக அவர் தரப்பில் மத்திய அரசின் வழக்கறிஞர் ராஜு ஆஜராக கூடாது என்றும் தமிழக தரப்பில் ஒரு ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சேபங்களை நிராகரித்த தலைமை நீதிபதி அமர்வு இந்த மனுக்களை தொடர்ந்து தாங்கள் விசாரிப்போம் என்றும் எஸ்பி வேலுமணிக்கு மீதான அந்த ஒரு இடைக்கால உத்தரவுக்காக இன்று அந்த வழக்கை விசாரணைக்கு தள்ளி வைத்திருந்தார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த ஆட்சேபங்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை இன்று காலை விசாரித்த உச்சநீதிமன்றம் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. ஆனால் அந்த வழக்கின் விசாரணை செப்டம்பர் 14 தள்ளி வைத்தது. இதன் பிறகு இன்று பிற்பகல் ஏற்கனவே எஸ்பி வேலுமணி தொடர்ந்து அந்த வழக்கானது மீண்டும் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் இந்த மனு மீது இதுவரைக்கும் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்கவில்லை, எனவே இந்த ஒரு மனை தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என எஸ்பி வேலுமணி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராஜு ஒரு கோரிக்கை வைத்தார். ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த வழக்குகளை உயர்நீதிமன்றம் விசாரிப்பது முறையாக இருக்காது என்றால் இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று இவர் தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணை செப்டம்பர் 19 தள்ளி வைத்துள்ளார்கள். அதே போல எஸ்பி வேலுமணிக்கு எதிரான வழக்குகளில் விசாரணை நடத்தலாம், ஆனால் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது என்று ஏற்கனவே விதிக்கப்பட்ட அந்த இடைக்கால தடை நீட்டித்தும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நன்றி மதன், வழக்கு குறித்த விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக.